தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். இந்த வீடியோவில் ஆண்களில் மூன்று வகை இருக்காங்கன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, முயல் வகை, காளை வகை, குதிரை வகைன்னு. அதில் முயல் வகையை ஒரு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் காளை வகை ஆண் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறாங்க. முதல் அடையாளம், காளை வகை ஆணின் நெற்றி இருக்கு இல்லையா, அது நல்லா அகலமாக இருக்கும். அதே மாதிரி வாய் இருக்கு இல்லையா, வாயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உதடுகள் நீளமாக இருக்கும். கண்கள் வட்ட வடிவமாக இருக்கும். கண் இமைகள் இருக்கு இல்லைங்களா, அப்படி நிலைத்து நிற்கும், இப்படி அடிக்கடியெல்லாம் இமைக்க மாட்டாங்க. தலை முடி நீளமாக இருக்கும். தலையில் முடி இருக்கிறே அது நட்டமாக எங்கேயுமே நிற்காது, தலையோடு படிந்து தான் இருக்கும். கழுத்து குண்டாக இருக்கும். காதுக பெருசாக இருக்கும். வயிறு இருக்குது பாருங்க, வயிறு இந்த ஆமையோடுக்கு எப்படி இருக்குது, ஆமை போகும்போது ஆமையோடு மேலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவன் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் வயிறு கொஞ்சம் முன்னால் தள்ளிட்டு தான் இருக்கும். அவன் உடம்புல இருந்து வீசுகிற வாசம் இருக்குது பாருங்க, அது லேசாக இந்த பாக்கு வாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாசம் அடிச்சிட்ருக்கும். அதிகமாக கோபப்படுவான், அதாவது முன்கோபியாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். உள்ளங்கை இருக்குது பாருங்க, அதனால் சிவப்பு நிறமாக இருக்கும். நடை சிங்கம் போன்ற நடை. உடம்பில் எதாவது காயங்கையும் பட்டாலும், மனசுலேயே காயம்பட்டாலும் கூட அதை தாங்கும் சக்தி அவனுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உறுதியான மனநிலை உடையவனாக அவன் இருப்பான். அந்த உறுதியான மனநிலை காரணமாக உற்சாகத்தை இழக்கவே மாட்டான். அவன் தோல்வி வந்தாலும் உற்சாகத்தை இழக்கவே மாட்டான். அதிகமாக சாப்பிடுவான், கடுமையாக உழைப்பான். உடல் வந்து அமிலத்தன்மையுள்ள உடலாக இருக்கும். நிறையா உடம்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவன் உடம்பில் பிசு பிசுன்னு ஒரு எண்ணெய் வடிஞ்சிட்ருக்கு இல்லையா, அது நிறையா கைகால் முகமெல்லாம் நிறையா வடிஞ்சிட்ருக்கும். முக்கியமான விஷயம், எப்போவுமே மோக விவகாரங்கள்லேயே அவன் மூழ்கி கிடப்பான். பெண்களை, அடையாளம் தெரியாத பெண்களை கூட வெக்கம் இல்லாமல் விரைச்சி பார்க்குறவனாக இருப்பான். பலதரப்பட்ட பெண்களிடம் கலவி செய்ய, அதாவது பாலுறவோட கடுகளவும் அஞ்சாதவன். இப்படி இருந்தாலும் இவனோடு உறவாடத்தான் பெண்கள் அதிகமாக விரும்புவார்கள். இவனுடைய சன்னம் நாலேகால் அங்குலத்திலிருந்து 5 அங்குல நீளம் வரைக்கும் இருக்கும். இந்த ஆண் தான் காளை வகை ஆண். தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை. கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.